இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மியான்மரிலிருந்து மீட்கப்பட்ட இலங்கையர்களை தாய்நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தாய்லாந்து ஆதரவு. இலங்கையில் திறக்கப்படவுள்ள ஆஸ்திரேலிய எரிபொருள் நிலையங்கள் ஒப்பந்தமும் கைச்சாத்து. வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்யுமாறு கூறி யாழிலிருந்து வவுனியா நோக்கிய பேரணி ஆரம்பம். பொதுஜன பெருமனவுக்கு எதிராக பல சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மியான்மரிலிருந்து மீட்கப்பட்ட இலங்கையர்களை உடனடியாக நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பாக தாய்லாந்து மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர்களுக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இரு தரப்புக்கும் இடையில் தொலைபேசி ஊடாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக வெளிவிவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது. மியான்மரின் இணையவழி குற்ற செயல்கள் இடம்பெறும் பகுதியில் 56 இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 8 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மியான்மர் அரசாங்கம் அண்மையில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த குழுவினரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சரிடம் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்படி இந்த விடயம் தொடர்பில் தேவையான ஆதரவை வழங்குவதற்கு தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம், மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவை சந்தித்து இலங்கையில் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான திட்டங்களை தெளிவுபடுத்தியுள்ளது. இலங்கையின் பெட்ரோலிய சில்லறை விற்பனை நடவடிக்கைகளுக்குள் நுழைவதற்கான ஒப்பந்தத்தில் ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் கடந்த மாதம் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சருடன் கைச்சா திட்டத்தை அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் மூலம் சில்லறை விற்பனை நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான அவர்களின் திட்டங்கள் மற்றும் அட்டவணை குறித்த புதுப்பிப்பை வழங்க அமைச்சருக்கு சென்றதாக நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான நைக்கல் சைமன்ஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் இலங்கை முதலீட்டு சபையோடு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவும் இந்த ஆண்டு நடுப்பகுதியில் இயங்குவதற்கான உரிமத்தை பெறவும் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் இலங்கையின் சில்லற எரிபொருள் சந்தையை அதிக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு திறந்துவிட்டதன் பின்னர் நாட்டின் எரிசக்தி நெருக்கடியினை தீர்க்க அதன் வெளிநாட்டு இருப்புகள் பொருளாதார நெருக்கடியின் விளைவாக எண்ணெய் இறக்குமதியினை தடுக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் நியமிக்கப்பட்டு அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் நியமிக்கப்பட்டு அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் விசாரணை நடத்திய ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் மற்றும் முடிவுகளை ரத்து செய்யுமாறு கூறி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த மனு மீதான விசாரணை நிறைவடைந்துள்ளது. எனினும் மனு தொடர்பான தனது தீர்ப்பினை அறிவிப்பதை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியின் செயலாளர் சமநீக்க நாயகம், முன்னாள் கடற்படை தளபதி டிரவிஸ் சின்னையா, முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பத்மினி ரணவக்கம் மற்றும் பலர் இந்த மனுக்களை சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கூறி யாழ்ப்பாணத்திலிருந்து பவுனியா நோக்கிய பேரணி இன்றைய தினம் காலை ஆரம்பமானது. நல்லூரில் இருந்து குறித்த வாகன பேரணி ஆரம்பமான அதே நேரம் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் விடுதலை செய்யுமாறு கூறி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் பவுனியாவிலும் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் அந்த போராட்டத்திற்கு வலிச்சிருக்கும் வகையிலேயே யாழ்ப்பாணத்திலிருந்து பவுனியா நோக்கிய வாகன பேரணி ஆரம்பித்துள்ளதோடு இன்று காலை 10 மணிக்கு பவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக எழுச்சி போராட்டம் ஒன்றும் இடம்பெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களின் ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி சுகாஸ், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை வெடுக்குநாரிமலை ஆலயத்தில் வைத்து கைதான ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேரில் 5 பேர் தொடர்ந்தும் உணவு தொகுப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு இதுவரையில் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதன்போது அவர்களது உடல்நிலை குறித்து இதுவரையில் எந்தவிதமான செயற்பாடுகளையும் மனித உரிமை ஆணைக்குழு மேற்கொள்ளவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட உறவினர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் மனித உரிமை ஆணைக்குழுவினர் பாதிக்கப்பட்டவர்களோடு கலந்துரையாடியதோடு அவர்களிடமிருந்து முறைப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டதோடு சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிடுவதாகவும் இது தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வேட்பாளர் யார் என்பது உறுதிப்பட விரைவில் தீர்மானித்து அறிவிக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இவ்வாறு தெரிவித்திருந்த அவர் கட்சியின் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்கும் நோக்கில் கட்சியின் தலைவர்களோடு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார். மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வெளியிட்டு வருகின்ற போதிலும் கட்சியின் இறுதி தீர்மானம் அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை பொதுஜன பெருமுனவுக்கு எதிராக நாட்டில் பல சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் சொத்துக்களையும் வளங்களையும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றமையினை நாம் வன்மையாக கண்டிப்பதோடு இதனை நம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பாக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிடுவோம் என்பதை எமது கட்சியின் நிலைப்பாடு என்றும், இலங்கையின் வளங்கள் எதிர்காலத்திற்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதே நேரம் பொதுஜன பெருமுன ஒரு வீழ்ச்சியடைந்த கட்சி என்று பலர் பொய்யான கருத்துக்களை வெளியிட்டு எமது கட்சியை தோல்வியடைந்த கட்சியாக வெளிக்காட்ட பல சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது எமது கட்சி உறுப்பினர்களின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்த போதும் ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்ய எமக்கு அதிகாரம் இருந்தது என்றும் தெரிவித்திருந்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான விரிவான வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை இரு நாடுகளுக்கும் நன்மை அளிக்கும் வகையில் துரிதமாக பலப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய சங்கம் கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அத்துடன் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருவதைப் போன்றே இலங்கையில் இருந்து திருப்பதி, அயோத்தி, குருவாயூர் போன்ற இடங்களுக்கு இலங்கை சுற்றுலா பயணிகளும் அதிகமாக செல்வதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இந்த சமுத்திரம் வளர்ச்சி அடையும் போது நாடும் வளர்ச்சி அடையும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கைகளை உடன் நிறுத்தக்கோரி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இந்திய மீனவர்கள் இலங்கை அதிகாரிகளால் அடிக்கடி கைது செய்யப்படுவது குறித்து ஏற்கனவே பலமுறை கடிதம் எழுதியுள்ள போதிலும், கடந்த வாரம் எழுதியிருந்த கடிதத்திலும் இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த 22 மீனவர்களையும் அவரது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கோரியிருந்தேன். இந்த நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 மீனவர்கள் உட்பட மேலும் 15 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதுடன் அவர்களது மீன்பிடி படகுகளையும் கைப்பற்றியுள்ளனர். இதுபோன்று மீனவர்களை கைது செய்யும் சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்வதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் சீர்குலைவதுடன் மாநிலத்தில் கடலோர பகுதிகளில் வாழும் மீனவ சமூகத்தினரிடையே பெரும் கொந்தளிப்பையும் விரக்தியையும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தூதரக நடவடிக்கையின் மூலம் தீர்வு காண வேண்டியது மிக அவசியம் என்பதன்படி இந்தியா இலங்கைக்கு இடையிலான கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டத்தை உடனடியாக கூட்டி அதன் மூலம் இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க இலங்கை அதிகாரிகளை வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கடந்த சில மாதங்களாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இந்த மாதத்தின் கடந்த 10 நாட்களில் மாத்திரம் 67,114 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த மாதத்தின் இதுவரையில் ரஷ்யாவிலிருந்து 9,783 பேரும், இந்தியாவிலிருந்து 9,735 பேரும், ஜெர்மனியிலிருந்து 6,301 பேரும் நாட்டை வந்தடைந்துள்ளார்கள். கடந்த மாதத்தில் மாத்திரம் 218,350 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது.